وصلي على سيدنا ومولانا محمد المعادل الجود والكرم منبعي العلم والحكم وعليه وبارك وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلاما عليك يا خير خلق الله صلاة وسلاما عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين غني بك الله من الذي أغلي الله جل شانه وتعالى வான்மறையில் கூறுகின்றார், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஸிக்ரு உடையவர்களிடம் கேளுங்கள், உங்களுக்கு தெரியாவிட்டால். இன்னைக்கு உலகமெங்கும் குழப்பமாகவும் சச்சரவுகளாகவும் விதாடாவாதம் தன்மார்க்கத்திற்கு எதிராக அரைவேக்காடுகள் பலவிதமாக மக்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இம்மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் என்பது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியுமா? தெரியாது, நிச்சயமாக தெரியும். அதற்காகத்தான் இன்னைக்கு ஒரு கேள்வி, என்ன ஆலிம் சா, நீங்களும் ஆலிம் சா, அவங்களும் ஆலிம் சா, நீங்களும் குரான ஓதுறீங்க, அவங்களும் குரான ஓதுறாங்க, இவங்களும் ஹதீஸ் சொல்றாங்க, நீங்களும் ஹதீஸ் சொல்றீங்க, எக்ஸ்ட்ரா நீங்க மௌலவி ஓதுறீங்க, அது எப்படி ஓதுறீங்கன்னு சொன்னா ரவுண்டா வட்டமிட்டு மௌலவி ஓதுறீங்க, ஜிலேபி ஃபாத்தியா கொடுக்குறீங்க, பூந்தி ஃபாத்தியா கொடுக்குறீங்க. ஆக இது எல்லாமே வட்டமா உட்கார்ந்துக்கிட்டு மௌலூது ஓதலாமா அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓதினாங்களா? வட்டமா உட்காராட்டி நீ வந்து சதுரமா உட்கார்ந்துக்க, இல்ல முக்கோணமா உட்கார்ந்துக்க, இல்ல டானா வழியில உட்கார்ந்துக்க, இல்ல பானா வழியில உட்கார்ந்துக்க. மௌலூது ஓதுவது நோக்கம், தனித்து ஓதினால் என்ன, சேர்ந்து ஓதினால் என்ன, வட்டமிட்டு ஓதினால் என்ன, எல்லா பள்ளிவாசல்களிலும் தொழுகை வந்து வரிசை பிரகாரம் நின்று தொழுகின்றார்கள் இல்லையா? காமத்துள்ளார் எப்படி தொழுறாங்க, வட்டம் எப்படிதான் தொழுகிறாங்க, இதனால வெற்றியான குழப்பங்க. தனியா மூணு இந்த ஜனாபு முகமது ரஃபீக் சேட் வந்து 30 நாள் குருதாசை போதி 11 நாள் மொய்தீன் ஒரு மாதம் முழுதும் தானே, ஒரு மாதம் முழுதும் மொய்தீன் மவுலூது ஓதி ஃபாத்தியாவுக்காக ஜில்லையில் தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஜிலேபியில அபிப்பிராயம் இருந்தா நீங்க ட்ரை ஃப்ரூட் வாங்கி மௌலூது ஓத வேண்டியது தானே. குரானிலே ஓதப்பட்டிருக்கு, அது இன்ஷால்லா வர. இப்ப இந்த மாதிரி குழப்பங்கள்ல இந்த மாதிரி குழப்பங்கள் உருவாகும், சச்சரவுகள் உருவாகும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிக அழகாக ரொம்ப எல்லா காலத்திலையும் பொருத்தமான முறையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாவிட்டால் ஸிக்ரு உடையவர்களும் கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேளுங்கள் என்று சொல்றான், ஸிக்ரு உடையவர்களும் கேளுங்கள் என்று சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் கேட்காதீங்க என்று சொல்றாங்க. ஆனா ஸிக்ரு உடையவர்களும் கேட்கின்றவர்கள் மற்ற கடைவீதிகளில் சென்று கௌரவ பிச்சை எடுப்பதில்லை. எவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான், அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று யார் சொல்றாரோ அவர்தான் கடைவீதிகளில் போய் சந்தா வசூல் பண்றாங்க. ஒரு நல்ல ஒரு ஷேர், அதாவது இந்த வாபி பையங்க தப்லீக் ஜமாத்தை சார்ந்த ஒரு ஆள் கேட்கிறார், ஓ கியா ஹே ஜோ நஹி மில்தா குதா சே ஜிஸே தும் மாங்குதே ஹோ அவுலியா சே, இறைவனிடம் கிடைக்கப்பெறாத எது நீங்கள் அவுலியாக்களிடம் கேட்கிறீர்கள். அதுக்கு அல்லாமா முஃப்தி அஹமத் யார் கான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா மிக அழகாக ஜவாப் கொடுக்கிறான்,
वो चंदा है जो नहीं मिलता खुदा से, जिसे तुम मांगते हो मालदारों से। चंदा वसूल निकला அது வந்து இறைவிடத்தின் பெறாத நீங்க பணக்காரங்க போய் சென்று கேட்கறீங்க. தவசுல் நெய் ஓ சக்தா குதாசி, அல்லாஹ் வசீலாக்க முடியுமா? அல்லாஹ் பொருட்டாக்க முடியுமா? முடியாது. தவசுல் நெய் ஓ சக்தா குதாசி, ஜிசே ஹம் மாங்கத்தே ஹம் அவுலியா சே. இந்த தவசுல் என்பது அது அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்க முடியாது, அதே வலிமார்கள் கேட்டு பெறுகின்றோம். உங்களுக்கு ஏன் வந்து நேரடியாக கல்விமான்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஏன் கூறவில்லை? ஜிக்ருடையவர்களிடம் தான் கேளுங்கள், அதற்கு ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. குர்ஆன் என்பது முழுமையானது, ஆனால் சுருக்கமானது. குர்ஆனுடைய விஷயங்களை வந்து கடல் நீர் அனைத்தும் மெய்யாகி இந்த மரங்கள் அனைத்தும் பேனாவாகி எழுதப்பட்டாலும் அது நிறைவு பெறாது என்பதாக குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. கலிமாவை பற்றி ஆக இவ்வளவு உயர்ந்த, அதாவது இன்னைக்கு நம்ம பேப்பர் பார்த்தோம்னு சொன்னாரா, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் பத்தாது. குர்ஆனுடைய விரிவு அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. அந்த குர்ஆனுடைய ஒரு சுருக்கமாக சொல்லப்படுமாயின், குர்ஆனுடைய சுருக்கத்தை சொல்லும் பொழுது நேரடியாக என்ன கூறியிருக்க வேண்டும்? நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு தெரியாவிட்டால், உங்களுக்கு தெரியாவிட்டால் கல்வி மாணவர்களிடம் கேளுங்கள், உங்களுக்கு தெரியாவிட்டால் ஞானம் உடையவர்களிடம் கேளுங்கள் என்பதாக கூறாமல் என்பதாக கூறப்பட்டிருப்பது இந்த கால குழப்பவாதிகளை விட்டு தவிர்த்துக் கொள்வதற்காக தான். உங்களுக்கு ஜிக்ரு என்பதாக எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது? இரண்டு விஷயத்திற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வானமலையை பற்றி கூறுகிறார், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஜிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிழூன். நிச்சயமாக இந்த குர்ஆனை, இந்த ஜிக்ரை, குர்ஆனை ஜிக்ர் என்பதாக கூறியிருக்கின்றார். நிச்சயமாக இந்த குர்ஆனை நாமே இறக்கி இருக்கின்றோம், அதனை நாமே பாதுகாப்போம் என்பதாக குர்ஆனுக்கு ஜிக்ரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு இடத்துல ஒமா ஹுவ இல்லா ஜிக்ருல் ஆலமீன். அண்ணன் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது, ஒமா ஹுவ இல்லா ஜிக்ருல் ஆலமீன். நபி அவர்கள் அகிலத்தாருக்கெல்லாம் என்பது குர்ஆனை குறிப்பிடுகின்றது. ஜிக்ர் என்பது அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கின்றது. ஆக ஏற ஜிக்ரி என்பவர்கள் ஜிக்ருடையவர்கள் என்று சொன்னால் குர்ஆனுடையவர்கள், குர்ஆனுடையவர்கள் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவர்கள். அதாவது குர்ஆனுடையவர்கள் என்பது நாம் அர்த்தம் எடுப்பதா அல்லது ரசூலுடையவர்கள் என்பதாக அர்த்தம் எடுப்பதா என்று சொன்னால் இரண்டும் சேர்ந்தவாக நம்ம எடுக்க வேண்டும். குர்ஆனை எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு போய் விடுகிறார்கள். அன்னதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் குர்ஆன் அதில் இடம் பெற்று விடுகின்றது. அவர்கள் குர்ஆனாகவே இருந்தார்கள்.
என்பது குர்ஆன் ரசூலில் அடை, குர்ஆன் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ஜிக்ரை நாம் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் குர்ஆனும் அதில் இடம்பெற்று விடுகிறது. ஆகவே மேலான அவர்களுடைய நேசம் எந்த உள்ளங்களில் இருக்கின்றதோ, அவருடைய கண்ணியம் எந்த உள்ளங்களில் இருக்கின்றதோ அவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிவிப்பீர்கள் என்பதாக இந்த வசனத்தில் விளக்கமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உண்மையை விளங்குவதற்காக உண்மையாளர்களோடு இருக்க செய்து அவர்களோடு உறவாடி அவர்களுடைய பேச்சுகளை கேட்டு ஹக்கை சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியான தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருவாக.